இந்த அழகான தாமரைப்பூ இன்னும் எதுக்கெல்லாம் பயன்படுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இவா வேறொரு பாண்டிலேருந்து குட்டை அதுலேருந்து தாமரையை பறிச்சிருக்கா. தாமரை பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதோட அந்த ஸ்டாக் போர்ஷனை பிடிச்சி இழுக்கிறது வந்து அப்படி இழுத்துடும், ஏன்னா அதுவே சேறு சேத்துல தான் பூக்கிறது, அந்த இடத்துல வந்து இழுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது அதான் ஒன்றுமே இட் இன்வால்வ்ஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ இவா போய் வேறு ஒரு இடத்துல இதை கட் பண்ணின்னு வந்திருக்கா. பண்ணிட்டு இந்த குளம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற குளம், இந்த குளத்தில் வந்து இதை வாஷ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த பேக் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்திருக்கா. இதை தான் ஸ்டாக் போர்ஷன் ஆஃப் லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ இந்த இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறா, இதை வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். இதை குக் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ராய்த்தாக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ராவாகவும் சாப்பிட்றா, இல்லைனா கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லேசாக அப்படி குக் பண்ணி அப்படியும் பண்ணலாம், இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறா. ப்ளட் ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் டயபிட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறா. இன்னென்ன எதிர்க்கே இதை வந்து ஒரு மூட்டை வந்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டார். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல. ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ வந்து பூ வந்து தெய்வீகம், அது பகவானுக்காக அர்ப்பணிக்கிறோம், அவ்வளோ ஒசந்தது. அதோட அந்த தண்டு போஷன் அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு, அந்த தாமரை பூவில் இருக்கிற அந்த நெக்டர் அதை வந்து வண்டு வந்து சாப்பிட்றது. தண்டு போஷன் மனுஷா நம்ம சாப்பிட்றோம். இதில் இன்னும் என்ன பியூட்டினா, இதில் வந்து ஒரு தத்துவமும் இருக்குது. அந்த தாமரை இலை இலையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எப்படி அந்த இலை வந்து அந்த தண்ணிக்கு கொஞ்சம் மேலே ஜஸ்ட் அபவ் த சர்ஃபேஸ் தான் இருக்கும் அந்த இலையை அப்சர்வ் பண்ணோன்னா, ஆனால் அந்த இலையில் வந்து தண்ணியே படாது. அந்த தாமரை இலையில் தண்ணி எப்படி பட்டும் படாத மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளை வந்து பகவான் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார், நீயும் எதுலேயுமே அட்டாச்சாக இல்லாமல் இரு அப்படின்றப்போ இந்த தாமரை இலையில் தண்ணி இருக்கிறத விட கம்பேரிசனும் அதில் பார்க்குறோம். ஸோ இந்த அந்த கிரேட்னஸ் ஆஃப் அந்த தாமரை பிளான்ட் வந்து இதில் பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோ வந்து டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து நிறைய பகவானோட படைப்புகள் பார்க்குறோம், ஆனால் ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக வேறு பார்த்து வச்சுட்டுருக்கா. இதை இவ வாஷ் பண்ணி இதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அதை சேல் கேக்கு எடுத்துன்னு போகிறா. தே ஏர்ன். ஸோ பகவான் அந்த அவன் எல்லாமே எதுவுமே இல்லாமல் வந்து எல்லாமே அழகுக்காகவும் தே பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காகவும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு லைவ்லிஹுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம்.